அப்துல்கலாம் அவர்களோடு இறுதி வரையில் நெருங்கி பழகிய நடிகர் விவேக் அவர்கள் பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருத்தம் பண்ணி அதை செய்தார், அதுதான் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாதா தெரியாது. ஏன்னா அப்துல் கலாம் என்றாலே அவர் இந்தியாவுக்காக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலமாக ஏவுகணைகள் விட்ட ஒரு மாபெரும் விஞ்ஞானி, இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர் அப்படின்றது தான் தெரியும். ஆனால் அதை தவிர பார்த்தா அவருடைய சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள், ஒன்றை கண்டுபிடிக்கும்போது அதுக்கு பை ப்ராடக்டாக இன்னொன்று கண்டுபிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து அந்த கலாம் டென்ட்னே அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டண்ட்டு, அந்த ஸ்டண்ட்டை வந்து கலாம் சார் அது ஒன்று செய்திருக்காரு. அது கூட கலாம் ஸ்டண்ட்னு அதுக்கு பேர். இன்றைக்கி வந்து அவர் திடீர் மாரடைப்பால் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் எத்தனையோ மாரடைப்புகள் வந்த பேஷண்ட்ஸை காப்பாற்றுறதுக்கான ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சவர் அவர். அப்புறம் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பில் மிக உயர்ந்தது என்று அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன பதில் வந்து, போலியோனால் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகள் நடக்கும்போது அந்த கேலிப்பர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரும்புனால் ஆகிய அந்த காலணியை அணிந்து நடக்கும்போது அதோட வெயிட் தாங்க முடியாமல் அவங்க சிரமப்படுறதை பார்த்துட்டு அதுக்காக ஒரு லைட் வெயிட்டில் ஒரு மெட்டல் கண்டுபிடிச்சி அந்த மெட்டலை வச்சு செருப்பு பண்ணேன் அவங்களுக்கு, அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பில் உயர்ந்ததும் புனிதமானதும்னு சொன்னார். தட் வே ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்திய சமுதாயம், இந்திய இளைஞர்கள், மாணவர்கள் அவரை தெய்வமாக வச்சு கொண்டாடுறாங்க. மரணம் வருவது எல்லாருக்கும் இயற்கை. யாரை விட்டது மரணம்? மரணத்தை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் சில பேர் தான் வாழும்போதே தெய்வமாக வாழ்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா நேருஜி காந்திஜிக்கு அப்புறம் இந்தியாவில் அதிக அளவு மக்களால் விரும்பப்பட்ட தலைவர்னாக்கா அப்துல் கலாம் தான். ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலேருந்து, கடலோர கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்னாக ஆகியிருக்காருன்னா அது எத்தனை இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். நம்மளாலையும் முடியுன்றது. ஏன்னா தோல்விக்கு தோல்வியை கொடுங்கள், இடும்பைக்கு இடும்பை கொடுங்கள் அப்படின்னு திருவள்ளுவரை உதாரணம் காட்டி எல்லா மேடையிலையும் பேசுகிறவர் கலாம் சார் அவர்கள். அவர் தான் என்னை மரநட சொன்னார் 2010. அதில் ஆரம்பித்து தான் என்னுடைய சாதாரண காமெடியாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை வந்து திசை மாறி ஒரு நோக்கு, ஒரு இலக்கு கிடைச்ச ஒரு சமுதாய கௌரவம் மிக்க ஒரு இன்றைக்கி இத்தனை ஊடகங்கள் வந்து என்னை பேட்டி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் நினச்சா ஷாருக் கானையோ அல்லது ஆமீர் கானையோ அல்லது அங்கே இருக்கிற அமிதாப் பச்சன் அவர்களையோ கூப்பிட்டு சார் இந்தியா முழுக்க மரணடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அந்த பெருமையை அவர் எனக்கு கொடுத்தார். ஏன் டாக்டர் என்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டப்போ சொன்னார், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்ற திருக்குறளை மட்டும் பதிலாக சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு கௌரவம் வந்ததற்கு காரணமே அப்துல் கலாம் சார் தான். ஒரு நிமிஷம், இப்போ அவர் சொன்னதுக்கு சொல்லிடுறேன். மாணவர்களோட கலந்து அவருடைய பேஷனே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது வரைக்கும் நேரு மாமா என்று சொல்லுவோம், ஏன்னா அவங்க குழந்தைகளை விரும்பினாருன்னு. ஆனால் மாணவர்களுக்குள்ளே இறங்கி அடித்தவர் வந்து கலாம் சார் தான். அவர் வந்து புரோட்டோக்காலை மீறி போய் மாணவர்களோட போய் நிற்பார். மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்றைக்கி ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார்னாக்க மாணவர்களுக்கு அப்துல் கலாம் சார் தான். எந்த மொழி எடுத்துக்கோங்க, இந்தியாவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள், ஆயிரக்கணக்கான ஏரியாக்கள், அங்கே லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் தலைவர்னாக்க அவர், மக்கள் தலைவர்னா ஸ்டூடெண்ட்ஸ் தலைவர்னா அது கலாம் சார் தான். ஸோ மாணவர்களோட போய் பேசி 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 எப்படி வந்து ஒரு புழுவை வந்து கொட்டி கொட்டி அதையும் பட்டாம்பூச்சியாக மாற்றுகிறதோ அது மாதிரி மாணவர்களோட தொடர்ந்து கடந்த 13 ஆண்டுகளாக பேசி 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 எவ்வளவு பேரை டாக்டர் ஆக்கியிருக்கார், எவ்வளோ பேர் இன்ஜினியர் ஆகியிருக்கார், எவ்வளோ பேர் நானோ டெக்னாலஜி படிக்க வச்சுருக்காரு, எவ்வளோ பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்லியிருக்காரு, எவ்வளோ பேருக்கு விவசாயத்தை மீட்டெடுங்கன்ற அதை அவங்க நெஞ்சில் பதிய வச்சுருக்கிறாரு, பசுமரத்தானியா. இதெல்லாம் தான் அவர் இந்த சொசைட்டிக்கு பண்ண மிகப்பெரிய சர்வீஸ். இது வந்து நான் கோரிக்கை வைக்கணும் அவசியமே இல்லை. இந்திய நாட்டின் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், இந்திய நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவங்களே இதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய புத்தகம் வந்து இந்திய நாட்டோட இப்போ அக்னி சிறகுகள்ன்ற அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அவரே எழுதின ஆட்டோபயோகிராஃபி வந்து ஒவ்வொரு மாணவனும் படிக்க வேண்டிய நூல் தான். ஆட்டோமேட்டிக்காக அது இப்போ எல்லா லைப்ரரியிலையும் இருக்குது. அது அரசு தன்னுடைய ஆவணமாக மாற்றிக்கொண்டால் அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை, நமக்கு தான் பெருமை, அரசுக்கு பெருமை அது. அப்புறம் வந்து அவருடைய இப்போ வந்து இந்திய இளைஞர் தினம்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஆனால் இந்திய மாணவர் தினம்
ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு கலாம் சார் அவர்கள். ஸோ அதனால் இந்தியாவில் உள்ள பஸ் டேன்னு கொண்டாடுறோம், அன்றைக்கி பஸ்ஸில் டபுள்ஸ் அடிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது, ஆனால் இந்திய மாணவர் தினம், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேயாவது ஒரு மாணவர் தினம்னு வந்ததுன்னா அது கலாம் சாருடைய பிறந்த நாளான அக்டோபர் 15 இருந்தால் நல்லாயிருக்கும். அதை வந்து தமிழக அரசு அதை அறிவித்தால் பெரிய மிகப்பெரிய கௌரவம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும். அவருடைய ஆசைகள் வந்தாக்க அவருடைய மிகப்பெரிய ஆசை வந்து நிறைவேறிய ஆசைனாக்க அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டார், அது உண்மை. குளோபல் வார்மிங் பற்றி மரம் நட சொன்னார், அதை நான் ஆரம்பிச்சிட்டேன். அதை ஆரம்பித்து அவர் சொன்ன 10 லட்சத்தை தாண்டி 27 லட்சத்தில் போய் நிற்கிறேன். இன்றைக்கி அவர் 1 கோடின்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்கிட்ட. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கேன். இதெல்லாம் தான் அவருடைய நிறைவேறிய ஆசைகள்னு சொல்லலாம். நிறைவேறாத ஆசைகள், அவருடைய கனவுகள் நிறைய இருக்குது. அவர் வந்து இந்திய நதிகளை இணைக்கணுன்றார். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள நீர் வழிச்சாலைகளை நல்லா கவனிக்கணும், நதிகளில் தமிழ்நாட்டில் உள்ள நீர் வழி தடங்களை இணைத்தால் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து ஏற்படும், நிறைய ஊரில் வந்து விவசாயம் மீண்டும் தழைக்கும். எப்படி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேயில் கலிங்கராயன் ஒருத்தர் வந்து பவானியையும் காவேரியையும் இணைச்சி கலிங்கராயன் அணைன்னு ஒன்று கட்டி கொங்கு சீமைக்கே வந்து மிகப்பெரிய ஒரு வளமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் விவசாயத்திற்கு. அவர் பண்ண அவர் எப்படி முல்லை பெரியார்னு ஒன்று வந்து ஒரு பென்னிக்குய்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிய பெரிய தியாகங்கள், அவங்க வரலாற்றில் வந்து எடுக்க முடியாது. அது மாதிரி கலாம் சார் இனி ஃப்யூச்சரில் பேசப்படணும்னா அவர் சொன்ன அந்த தமிழ்நாட்டில் உள்ள நீர் வழித்தடங்களை இணைத்தல்ன்றது நடந்ததுன்னா மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டுடைய வறட்சி, பஞ்சம், நீர் தட்டுப்பாடு, விவசாயத்தில் இருக்கிற குறைபாடு எல்லாமே சரியாயிடும். மாணவர்கள் தான், அவருடைய நம்பிக்கை ஃபுல்லாக இளைஞரும் மாணவர்கள் தான். அதையே தான், அதாவது இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதையே தான் இவரும் அழுத்தி அழுத்தி சொல்கிறார், மாணவர்கள் இளைஞர்கள், மாணவர்கள் இளைஞர்கள், இதுதான் முக்கியம், இதை பண்ணணுன்றது தான் அவருடைய வேண்டுகோள். அதை நோக்கி இந்தியா மிகச்சிறப்பாக பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா மட்டும்தான், எத்தனையோ மதங்கள் இருந்தாலும், எத்தனையோ இனங்கள் இருந்தாலும், எவ்வளவோ உட்பூசல்கள் இருந்தாலும் இன்னும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கண்ட்ரினாக்க அது இந்தியா தான். அதுக்கு காரணம் வந்து சுவாமி விவேகானந்தர் போன்ற பெருந்தகைகளின் வாக்கு, அவருடைய பாரதியின் வாக்கு. பாரதியின் ஒவ்வொரு வாக்கும் தீயின் நாக்கு, அவ்வளவு தீவிரமான விஷயங்கள் அதெல்லாம். ஸோ இது போன்ற பெருந்தகைகள் தான் இந்தியாவை எடுத்து செல்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாடர்ன் இந்தியாவை இன்னும் அழகாக வலிமையாக வல்லரசாக மாற்றக்கூடிய சக்தி அப்துல் கலாமின் வார்த்தைகளுக்கு உண்டு. இனிமேல் இளைய சமுதாயம் அவருடைய பொன்மொழிகளை ஏற்று நடந்தாலே போதும். அவருடைய நற்பண்புகள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியுள்ளதுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கு, அவரோட நேரில் பல சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கிட்ட ரொம்ப ஈர்த்த விஷயம், அதாவது ஈர்த்த விஷயம்லாம் என்னென்ன? நான் சொன்னேன், அவருடைய எளிமை தான், அவருடைய அன்பு தான், அவர் காட்டுகின்ற கரிசனம் தான், அவர்கள் ஒவ்வொரு மாணவனிடம் தனியாக பேசுகின்ற அந்த பண்பு தான், இதெல்லாம் தான் அவருடைய எளிமை. அவருடைய கோட்டில் தையல் பிரிஞ்சிருந்தால் கூட அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவருடைய எளிமையான வாழ்க்கை, அவர் கொஞ்சம் கூட ஆடம்பரம் இல்லாதவர். அந்த விஷயம்தான் அவரிடம், எல்லோருக்கும் அவரிடம் பிடித்தது, அதைத்தான் நான் சொல்லுவேன். முதல் முதலாக அவரை நேர்காணல் பண்ணது வந்து டெல்லியில் அவர் வீட்டில் வச்சு பண்ணேன். அவர் பொதுவாக இது மாதிரி பேட்டிகளுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. அவர் வந்து மாணவர்களை சந்திக்கின்ற பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இது போன்ற அமைப்புகளுக்கு தான் முன் உரிமை கொடுப்பார். ஒரு திரைப்பட நடிகர் வந்து நம்மளை பேட்டி எடுக்கிறாரு, அதை வந்து ஒரு கமர்ஷியல் சேனலில் வந்து மக்கள் பார்க்க போகிறாங்கன்றதில் அவருக்கு பெரிய ஈடுபாடும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் தொடர்ந்து நான் முயன்றேன். அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னார். என்னுடைய நகைச்சுவை பகுதிகளை எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய குரல் சமுதாயத்தின் உரத்த குரலாக ஒலிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும் சார், அது மூலமாக இந்திய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி போய் சேரட்டும், நல்ல நாளில் தீபாவளி அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் எடுத்தேன். எடுத்தப்போ ரொம்ப கேஷுவலாக இருந்தார், மேக்கப்லாம் போட சொன்னேன் போட்டுட்டார். அவருடைய எளிமை தான், எல்லோரும் பயந்தாங்க. இந்திய ஜனாதிபதியாக இருந்தவர் அவர்கிட்ட போய் இவ்வளோ சாதாரண கேள்விகளை நார்மலாக கேட்க முடியுமான்னு. பட் நான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். ப்ரிப்பேர் ஆகி அந்த கேள்விகளை கொண்டு போய் நான் அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு ஐயா, ஒரு 11-12 கொஸ்டின்ஸ் இருக்குது, என்ன நீங்கள் முதலையே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்போ பார்த்துக்கிட்டேன்னா நான் இதுக்கு பதில் சொல்லணும்னு ப்ரிப்பேர் ஆகி தேவையில்லாமல் நான் அதுக்காக தயாராவேன்.
உண்மை வரணும் இல்லையா என் வாயிலிருந்து, அப்போ இயல்பாக இருக்கட்டும், அப்படியே கேளுங்க நான் சொல்கிறேன்னு சொன்னார். இல்லைங்கய்யா நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ராக்கெட் விட்டுருக்கீங்களா சின்ன வயசில், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அது உள்ளே வருது, இதை நான் எப்படி கேட்குறது, இதை கேட்கலாமா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த எளிமை தான் அது, அதுபோல் அந்த அதுதான் இந்தியாவில் மிக அதிகமாக ஒட்டுமொத்த மக்களாலும் பார்க்கப்பட்ட ஒரு பேட்டின்னு அதை சொல்லலாம். இன்னமும் அதோடைய டிஆர்பி ரேட்டிங்கை வேறு எதுவும் அடிச்சுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மக்களால் எத்தனை முறை போட்டாலும் பார்த்து ரசித்து வணங்கி பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் நிரம்பிய பேட்டி அது.